திருச்சி மாவட்டம் முசிறியில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. முசிறி சட்டமன்ற தொகுதியில் 22 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 332 இடங்களில் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் முசிறி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக, தேமுதிக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 20 பேர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் முசிறி சப்கலெக்டர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. இதில் வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்துவதற்காக 399 வாக்கு எந்திரங்கள் உரிய பாதுகாப்புடன் சப்கலெக்டர் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டது. இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம், புகைப்படம் ஆகியவை அடங்கிய பேப்பர் பொருத்தும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டனர். இப்பணிகளை முசிறி சப்கலெக்டர் ஜோதி சர்மா நேரில் பார்வையிட்டு ஆலோசனைகளையும் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதனையும் பார்த்து ஆய்வு செய்தார். இதையடுத்து சப்கலெக்டர் அலுவலக வாயிலில் ஆயுதம் தாங்கிய 3 போலீசார் பாதுகாப்புக்காக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மொத்தம் 20 வேட்பாளர்களின் பெயர்கள் இருப்பதால் 2 வாக்குப்பதிவு இயந்திரம் முசிறி தொகுதி சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ளது. ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 16 வேட்பாளர்கள், கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 4 வேட்பாளர்கள் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது. இதை எடுத்துட்டு சிம்பிள் வைக்கல எடுத்துக்கலாம். அனுப்பிடு அனுப்பிடு.